இன்றைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் நடிகை கௌதமிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நடிகை கௌதமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக நடிகை கௌதமியை எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, முழு விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமி, அதே போல தடா பெரியசாமி ஆகியோருக்கு அந்த கட்சி பொறுப்பானது வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிமுகவில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இணைந்த நிலையில தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பொறுப்புகளை வந்து அறிவித்திருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நடிகை கௌதமி அவர்களுக்கு அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்ற அந்த பொறுப்பானது வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, தடா பெரியசாமி அவருக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பொறுப்பானது வந்து வழங்கப்பட இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா, திருமதி பாத்திமா அலி அவருக்கு கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் பொறுப்பும், அதே போல சன்னியாசி அவருக்கு அதிமுகவினுடைய பிரிவு துணை செயலாளர் பொறுப்பும் தற்பொழுது வந்து அந்த அறிவிக்கப்பட்டு அதற்கான அந்த அறிவிப்பானது வந்து வெளியாகி இருக்கிறது. பாஜகவில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடிகை கௌதமி வந்து பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருந்தார். தொடர்ந்து அவருக்கு அதிமுகவில் என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக வந்து கேட்கப்பட்ட பொழுது கூட அவர் வந்து, தொடர்ந்து நான் அதிமுகவில் வந்து பணியாற்றுவேன், தொடர்ந்து தேர்தலிலும் கூட நான் பிரச்சாரம் செய்வேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொறுப்புக்காக வந்து நான் வந்து வரவில்லை என்றும் கூட அவர் வந்து தெரிவித்திருந்தார். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா, தற்பொழுது அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்ற பொறுப்பு வந்து தற்பொழுது நடிகை கௌதமி அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, தடா பெரியசாமி அவர் வந்து அவரும் கூட தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் வந்து இணைந்திருந்தார். சிதம்பரம் தொகுதி வந்து பாஜக தரப்பில் கார்த்திகேயனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தான் வந்து அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தேன், ஆனால் தற்பொழுது வேறு ஒரு வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு, அதன் மீது அந்த அதிருப்தியின் காரணமாக பாஜக விலகி அதிமுகவில் வந்து இணைந்திருந்தார். இதற்கிடையே பார்த்தோம்னா, தற்பொழுது அவருக்கும் கூட பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் என்ற பொறுப்பானது வந்து தடா பெரியசாமி அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாய பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து சன்னியாசி விடுவிக்கப்பட்டிருந்ததாகவும், அவர் வந்து தற்பொழுது விவரங்களுக்கு நன்றி லதா.